காலவரையற்ற வேலை நிறுத்தத்திலே நீங்கள் ஈடுபட்டு இந்த போராட்டத்தை இன்றிலிருந்து நீங்கள் தொடங்கியிருக்கிறீர்கள். நான் ஏற்கனவே முதல் கட்டமாக சென்னை மாநகரத்தில் நடைபெற்ற அந்த போராட்டத்திலும் பங்கேற்று வாழ்த்துரை வழங்கியிருக்கிறேன். ஆக இன்று அடுத்த கட்டமாக நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்திலும் இந்த பகுதியில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம். அதற்காக கிராம சபை கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நடத்தி வருகிறோம். நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும் என்று நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். ஆக இந்த பிரச்சனையில் சேர்த்துத்தான் நாங்கள் கிராம சபை கூட்டத்திலும் பேசி வருகிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆகவே எந்த நம்பிக்கையோடு நான் வர வேண்டும், என்னை எங்களை வாழ்த்த வேண்டும் என்று நீங்கள் அழைத்திருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கைக்குரியவனாக இருந்து நிச்சயமாக உங்களுடைய அன்போடு ஆதரவோடு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உருவாகிற நேரத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுவு காலம் உருவாகும் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் எடுத்து சொல்லி இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனை நீங்கள் மட்டுமல்ல, விவசாயிகள் ஒரு பக்கத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள், நெசவாளர்கள் ஒரு பக்கத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள், மாணவர்கள் ஒரு கட்டத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள், அதே போல கஜா புயலிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள், மீனவர்கள் ஒரு பக்கத்தில் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலதரப்புப்பட்ட மக்களும் போராடக்கூடிய நிலையிலேதான் இந்த ஆட்சி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் இது பற்றியெல்லாம் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் பேசுகிற நேரத்தில் ஒவ்வொரு முறையும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எழுந்து என்ன பதில் சொல்கிறார் என்று சொன்னால், இந்த ஆட்சியில் 9000 போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பெருமையோடு பேசக்கூடிய நிலையிலேதான் அவர் பதில் சொல்கிறாரே தவிர அதற்கு ஒரு பரிகாரத்தை காணக்கூடிய வகையில் எந்த பதிலும் இதுவரை எங்களுக்கு வழங்கிடவில்லை. ஆகவே இது கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் கொண்ட ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் தாண்டி பொதுவான ஒரு பத்திரிகையாக இருக்கக்கூடிய ஆனந்தபுரம் பத்திரிகையில் கூட 2 நாட்களுக்கு முன்பு ஒரு காற்று நின்றிருக்கிறது. நான் அரசியல் பேசுவதாக கருதிவிடக்கூடாது. அந்த காற்று நிலையை மிக தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கொடநாடா கொலநாடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் செவி சாய்க்கப் போவதில்லை. அது செவி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக பல பிரச்சனைகளை மையமாக வைத்து இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும்.